லூர்துஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். கடந்த வார அறிமுக நிகழ்ச்சியை நீங்களாம் நிச்சயமாக கேட்டிருப்பீங்கன்ற மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. பைபிள் பர்சனாலிட்டிஸ் அப்படிங்கிற இந்த தொடர் கடந்த வார அறிமுகத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ இந்த வாரத்தில் முதல் கேரக்டர், பைபிளில் முக்கியமான கேரக்டர், எல்லாருக்கும் தெரிஞ்ச கேரக்டர், ரொம்ப பரிச்சயமான ஆள், யாருன்னு தெரியும் உங்களுக்கு, அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர்தான் உலகினுடைய முதல் மனிதன் ஆதாம். ஆதாம் அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? மண்ணால் ஆனவன் அர்த்தம். நம்ம கூட கோபம் வரும், யாராவது நம்மளை பார்த்து ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில், அது ஃப்ரெண்டாக இருக்கலாம் யாராக இருக்கலாம், என்ன மண்ணு மாதிரி இருக்குன்னு கேட்டால் ரொம்ப டென்ஷன் ஆகிடும். ஆனால் உண்மையாலுமே எல்லா மனிதர்களும் மண்ணால் ஆனவர்கள் தான், மண்ணுக்குத்தான் திரும்ப போகிறார்கள். ஆனால் இதை ரொம்ப சௌரியமாக ஃபாஸ்ட்டாக மறந்துடுறோம். இந்த உலகத்தில் நிலையாக நம்ம இன்னும் 500 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் வாழ போகிற மாதிரி தான் பயங்கரமாக இயங்குகிறோம், தவறு கிடையாது. அந்த உலகத்தில் படைக்கப்பட்ட முதல் மனிதனுடைய வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது. கடவுளுடைய மிகப்பெரிய படைப்பினுடைய உச்சகட்டமே அதுதான். முதல் நாள் தொடங்கி அவர் படைச்சிட்டே வர்றார் கடவுள். முதல்ல ஒளி, லைட்டு, அதுக்கப்புறம் வானம், அதுக்கப்புறம் கடல், நிலப்பரப்பு, அப்புறம் வாழ்கின்ற உயிரினங்கள், இதெல்லாம் படைச்சிட்டு 5 நாள் முடிச்சுட்டு 6வது நாள் வரும்போது, சரி இது எல்லாத்தையும் படைச்சிட்டார், வானத்து பறவைகள், தாவரங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டார் ஃபஸ்ட்டு. அதுதான் முக்கியமான விஷயம். உலகத்தில் வாழக்கூடிய விஷயங்கள், மனுஷனுக்கு தேவையான விஷயங்களை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மனுஷன்டே வராரு, மனுஷனை படைக்கணுன்ற எண்ணம் வருது. அது எப்படி படைக்கிறார் அந்த ஆதாம? தன்னுடைய சாயலாக, தன்னை போலவே தன் சாயலாக படைக்கிறார். ரொம்ப அற்புதமான படைப்பு. அவனுக்கு பாவம்னா என்னன்னு தெரியாது. களிமண் எடுத்து மனிதனுடைய உருவம் செய்து தன்னுடைய உயிர் மூச்சை அவனுடைய நாசியில் ஊதுறாரு. கடவுளுடைய மூச்சில் உருவானவன் தான் மனுஷன். நாமும் தாயின் வயிற்றில் அந்த முதல் மூச்சு உருவாகிறது. அந்த மூச்சு காற்றுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது, எப்படி வாழப்போகிறோம், அதுதான் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஒரு ரகசியமாக இருக்கிறது. ஸோ அந்த மூச்சுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்த மூச்சு நின்றுட்டால் ஒன்றுமே இல்லையே, முடிஞ்சு போச்சு. கடவுள் முதல் ஆரம்பித்து வச்ச மூச்சு காற்று அது தானே. முதல்ல ஆதாமுக்கு அவனுடைய நாசியில் ஊதுறார், அப்போ அது அவனுக்கு உயிர் வருது. முதல் மனிதன், குழந்தையா பிறக்கல, முதல்லையே பெரிய மனுஷன் அவன்தான் உலகத்திலே. பாவம்னா என்னன்னே தெரியாது. அழகாக சொல்கிறார், இவ்வளோ விஷயம் உனக்கு படைச்சி வச்சுருக்க, எல்லாமே உனக்கு தான். யூ ஆர் த ரூலர் ஆஃப் எவ்ரி திங். எல்லாத்தையும் நீ ஆண்டு அனுபவிச்சு ஜாலியாக இருக்கலாம். கடவுளோடு நெருக்கமானவன், ஃபஸ்ட் அண்ட் பிரைம் இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட் அவர் தான். முகமுகமாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, நேராக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, கடவுளோடு உரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பு, உறவாடக்கூடிய ஒரு வாய்ப்பு. வெரி இன்னசென்ட், எந்தவித பாவமும் தெரியாது அவனுக்கு. ஆனால் அவனுக்கு பாஸ்ட் ஹிஸ்ட்ரியும் கிடையாது. அவங்க முன்னோர்கள் யாரும் வாழலை. அவனுக்கு ஃப்யூச்சர்னா என்னன்னு தெரியாது. ட்ரை டு லிவ் அட் த ப்ரெசண்ட்டுபாங்க. அந்த நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கலையை முன்னிறுத்தி சுகபோகமாக இறைவனுடைய அருளோடு, ஆவியானவருடைய துணையோடு, இறைவனால் படைக்கப்பட்டு இறைவனுடைய மூச்சுக்காற்றை உள்வாங்கி முழு மனிதனாக உயிர் பெற்று இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பரப்பிற்கும் அதிபதியாக அவனை நியமிக்கிறார். எல்லாத்துக்கும் பேர் வைக்க சொல்லி அவனை தான் சொல்கிறார். ஆதாம் தான் அனைத்து உயிரினங்களுக்கும், எல்லா தாவரங்களுக்கும் பெயர் வைக்கிறான். அந்த பெயர் வைக்கிற அதிகாரத்தை கொடுக்குறார். சாதாரண அதிகாரம் கிடையாது, எல்லாவற்றுக்கும் பெயர் சூட்டி மகிழ்கிறான். ஆண்டு அனுபவிக்கிற அந்த ஒரு சுதந்திரத்தை கொடுக்குறார். சி, கடவுளுடைய இறக்க குணத்தை பாருங்கள். மனுஷன்தானேன்னு அவர் அற்பமாக நினைக்கல. அவரால் முடிஞ்ச அத்துணையும் அள்ளி கொடுக்கிறார், வாரி வழங்குகிறார். ஏன்னா தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய சாயலாக படைக்கப்பட்டவன். ஒரே விஷயம் கடவுள் நம்பினார், இவன் நம்ம சொல்கிற பேச்சை கேட்பான்னு நினச்சார். அங்கே தான் பிரச்சனை வந்தது. எல்லாத்தையும் காமிச்சார், ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி, அருமையான தோட்டம், எவ்வளோ விதவிதமான மரங்கள், பழவகைகள், செடிகள், கொடிகள்லாம் இருந்தது. அதில் ஒரு மரத்தை காமிச்சு, இந்த பழத்தை மட்டும் சாப்பிடாத ராஜான்னார். இது நன்மை தீமை அறிகிற மரம், இதை சாப்பிட வேண்டாம், டோன்ட் கெட் டிஸ்டர்ப்டுன்னு சொன்னார். அங்கே தான் மிகப்பெரிய பிரச்சனை ஆரம்பிக்குது. இன்றைக்கி உள்ள தலைமுறைகள்கிட்ட, இல்லை முன்னாடி தலைமுறையாக இருந்தாலும் சரி,
இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகி போச்சு. ஒரு பள்ளியாக இருக்கட்டும் கல்லூரியாக இருக்கட்டும், இன்றைக்கெல்லாம் கண்ட்ரோலுங்கிறது ரொம்ப கஷ்டம். இதை செய்யாதீங்க, சத்தம் போடாதீங்க, பேசாதீங்க, கரெக்டாக லைனில் வாங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் போகாதீங்க, சொல்கிற வேலையை செய்யுங்கன்னு நம்ம ரூல்ஸ் போட்டு இதை செய்யுங்க இதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லும்போது அது நிறுவனமோ அல்லது ஒரு அரசாங்க விதிமுறைகளோ அது ஒரு ஊரோ ஒரு நகரமோ எதை சொல்லுகிறார்களோ அதை தவிர்த்து விட்டு மீதியெல்லாம் செய்கிறோம். தம்பி இந்த பக்கம் வராதிங்க, டேஞ்சர், அந்த பக்கம் வாங்க. ஏன் வந்தா என்ன என்ன நடந்துரும்? இவர் சொல்றதை நான் எதுக்கு கேட்கணும்? நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது? கேட்குற மென்டாலிட்டியில் யாருமே இல்லை. இதே தான் ஆதாமும் பண்ணார். கடவுள் சொன்னார், இவ்வளோ விஷயம் சொன்னார், ராஜா உனக்கு தான் படிச்சிருக்கிறேன், எல்லாத்தையும் உனக்கு பேர் வச்சுக்கோ, பார்த்துக்கோ, நீ கேர் எடுத்துக்கோ, எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணு, இந்த விஷயத்தை மட்டும் செய்யாத. முடியாது. நீ பார்க்குறோம் ஒவ்வொரு இடத்துலையும் நடக்கிற கேலி கூத்துக்கள்லாம் பார்க்குறோம். கட்டுப்பாடு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக போயிடுச்சு. கட்டுப்பாடா? எதுக்கு? ஏன் மனதுக்கு பிடிச்சதை செய்வோமே, இஷ்டப்பட்டதை செய்வோமே. ஏன் இஷ்டம் நான் செய்வேன், என்ன யார் நீங்கள் கேள்வி கேட்குறது? இந்த மென்டாலிட்டி இன்றைக்கி எல்லாம் வந்து போச்சு. இது வீட்டில் வந்தாலும் டேஞ்சர், நாட்டில் வந்தாலும் டேஞ்சர். வீட்டில் அப்பா அம்மா ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஆளாளுக்கு இஷ்டப்பட்டதை செஞ்சால் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அது குடும்பம் குடும்பமாக இருக்காது. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்னா வெவ்வேறு உணர்வுகளோடு இருக்கலாம், வெவ்வேறு பர்சனாலிட்டியோடு இருக்கலாம், ஆனால் ஒருத்தர் சொல்கிறத ஒருத்தர் கேட்டால் தான் எதுவுமே ஒழுங்கு முறையில் நடக்கும். அப்படியே குடும்பம் தொடங்கி, நிறுவனம் தொடங்கி, அரசியல் கட்டமைப்பு தொடங்கி, உலக அமைப்புகள் வரை சொல்வதை, சட்டத்திட்டங்களை, ஒழுங்குமுறைகளை கேட்டால் அது அதுவும் சீராக இயங்கும். இயற்கையை பாருங்கள், கரெக்டாக சொன்ன மாதிரி சொன்ன வேலை செய்யுது. சூரியன் கேள்வி கேட்குது ஒரு நாள் நம்மளை, நான் ஏன் 6 மணிக்கே வரணும், 9 மணிக்கு வந்தால் என்னன்னு கேட்டால் நிலைமை என்னாகும்? கடலில் இருக்க தண்ணி நம்மளை பார்த்து கேள்வி கேட்குது, நான் ஏன் கடற்கரையில் இருக்கணும், கொஞ்சம் கிளம்பி வெளியே வந்துட்டால் என்னாகும்? நிலவு கேட்குது, நான் ஏன் நைட்டில் வரணும், நான் பகலில் கொஞ்ச நேரம் ஷிஃப்ட்டு மாற்றிக்கிட்டேன், என்னாகும்? இயற்கை எந்த கேள்வியும் கேட்பதில்லை. இயற்கை தன்னுடைய ஒழுங்கு முறையை சூப்பராக அது அது பாட்டு வேலை செய்யுது. கடவுள் முதல் நாள் படைச்சார் பாருங்கள், 5 நாள் படைச்சார் பாருங்கள், எல்லாம் அததும் ஆட்டோமேட்டிக்காக அது வேலையை ஒழுங்காக செய்யுது. அனைத்து ஜீவராசிகளும், தாவரங்கள் தொடங்கி, விலங்குகள் தொடங்கி, எல்லாம் தன்னுடைய வேலையை நேர்த்தியாக செய்து அடுத்தவங்க விஷயத்தில் அனாவசியமாக தலையிடுறதில்ல, எந்த பிரச்சனைக்கும் போகிறதில்ல, வம்பு தும்புக்கு போகிறதில்ல. இயற்கை தன்னுடைய அமைப்பை ஒரே சீராக, ஒழுங்காக, ஒரே நேர்கோட்டில், ஒரு நியமத்துக்கு உட்பட்டு, விதிமுறைகளுக்கு உட்பட்டு, கரெக்டாக அது வேலையை பர்ஃபெக்டாக செய்யுது. அப்போ அங்கே பெரிய பிரச்சனை இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல கொஞ்சம் நிலத்தடுமாறனா தான் நேச்சுரல் கலாமிட்டிஸ், நேச்சுரல் டிசாஸ்டர் அப்படின்னு ஒன்று வருது. அந்த சீரமைப்பில் கொஞ்சம் மாறுபாடு வருது. ஆனால் இங்கே நமக்கு விதிமுறைகள் வகுக்கப்படுது, சட்டத்திட்டங்கள் சொல்லப்படுது, எதை எப்படி செய்யணும், ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ஸ் தெளிவாக சொல்கிறாங்க. நம்மளால் கேட்க முடியல. ஏன்னா நம்முடைய ஃபஸ்ட்டு முதல் தகப்பன் ஆதாமே கேட்கல, அவரே கேட்கல, ஆதாமே ஆண்டவர் சொன்னதை கேட்கல, என்ன போய் கேட்க சொன்னா எப்படின்ற கேள்வி எழுப்பிட்டு தான் இன்னும் நம்ம விதப்போம். ஆதாம் கேட்க மறுத்ததால் என்ன நடந்துச்சு? சொன்னார் கடவுள், வேணாப்பான்னாரு. கடைசியில் பாம்பு வந்தது, ஏவாள்கிட்ட பேசிச்சு, அப்புறம் ஏவாள் சாப்பிட்டாங்க, இவர் கொஞ்சம் கொடுத்தாங்க. ஏவாள் சாப்பிட்டப்ப ஏவாள்கிட்ட வந்து கடவுள் சொல்லலை, இது சாப்பிட வரான் சொன்னது ஆதாம்கிட்ட. ஏவாள்கிட்ட வந்து பாம்பு சொன்னப்பயே, இல்லை ஏவாள் வந்து இவர்கிட்ட சொன்னப்பயே சொல்லியிருக்கலாம், வேணாம், கடவுள் சொல்லியிருக்கான்னு சொல்லியிருக்கலாம், செய்த பாவத்தை அவர் தடுக்கலை, பாவத்துலேயும் இவர் பங்கு போட்டுட்டார். வேணான்னு சொன்னதை விரும்பி செஞ்சதுனால என்ன ஆகிப்போச்சுன்னா பல்வேறு பிரச்சனைகளுக்கு உலகம் மாட்டிக்கொண்டது. இந்த சிக்கல்களுக்கெல்லாம் ஒரு வகையில் பார்த்தா அவர் தான் மெயின் ஆள். மண்ணாலான மனிதன் இறைவன் சொன்ன வார்த்தையை கேட்க மறுத்ததால் வந்த விளைவுகள். இப்போ அந்த ஆதாம் வாழ்க்கையில் நாம் தெரிஞ்சுக்கிற மிக முக்கியமான பாடம் என்ன? அவர் முதல் தந்தையாக இருந்தார், அதுக்கப்புறம் கடவுள் அவருக்கு சில வரங்களை கொடுத்தாரு, சில சாபங்களை கொடுத்தாரு, அப்புறம் கஷ்டப்பட்டு உழைச்சாரு, பூமியில் எவ்வளோ தன்னுடைய உழைப்பை கொடுத்தாரு, பல ஆண்டுகள் வாழ்ந்தார், பல சந்ததிகள் உருவாகியது, உலகம் உருவாக காரணமாக இருந்தார், இன்றைய தலைமுறை இவ்வளவும் வருவதற்கு முதல் காரணமாக இருந்தது ஆதாம் தான். கடவுள் கோபப்பட்டாலும் கூட ஆசீர்வதித்து வழி வழியாக மக்களிடங்களை பெருக செய்தார், அவருடைய ஆசீர்வாதத்துக்கு குறைவில்லாமல் அள்ளி கொடுத்தார், மன்னிப்பு என்பதை அவர் அன்றே அவர் நடைமுறைப்படுத்தினார். ஆனால் இங்கே ஒரே ஒரு சிக்கலில் மாட்டிருந்த சாத்தானுடைய சூழ்ச்சி வலையில் மாட்டிக்கிட்டோம். இன்றைக்கும் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் எக்கச்சக்கம்,
கடவுள் சொல்றதை கேட்கணுன்ற மென்டாலிட்டி கண்டிப்பா இருந்ததுதான் ஆதாமுக்கு, இல்லைன்னா கிடையாது. அவர் எடுத்த உடனே அவள் சொல்றதை கேட்க கூடாதுன்னு நினைக்கல. அந்த ஒரு யாராவது ஒரு இந்த பேய் பிசாசு சாத்தான் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு வலையை பின்னும் போது அதுல டிராப் ஆயிடும். அதுல டிராப் ஆகும்போது தான் வாழ்க்கையில சிக்கலே வருது. நம்மளும் ஒழுங்கா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம், நல்ல நேர்கோட்டில் வாழ்க்கை போகணும் தான் நினைக்கிறோம். நினைப்புகள்லாம் சரியா தான் இருக்கு, எண்ணங்கள் சரியா இருக்கு. நம்ம சுத்தி இருக்கிறதுக்கு இல்லையா, சுத்தி இருக்கிற சூழ்நிலைகளோ நபர்களோ சந்தர்ப்பங்களோ என்ன ஆகுதுன்னா அட பார்த்துக்கலாம், என்ன ஆயிட போகுது, கொஞ்சம் தானே டிவியேஷனு, இதை லைட்டா அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா இதோ அவங்கள பாரு எவ்வளோ சீக்கிரம் பணக்காரங்களாயிட்டாங்க, இந்த அவங்கள பாரு எவ்வளோ டப்புன்னு. அதுக்கப்புறம் அவங்க நிலைமை என்னாச்சுன்னு போய் பார்த்தீங்கன்னா தான் உண்மை தெரியும். குறுக்கு வழியில் போனவர்களுடைய நிலைமை பின்னாடி பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்கும். அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும்போது, அந்த ஒரு சோதனை வரும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா அந்த இடத்துல பயங்கர விழுப்பு வரையணும். அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு யாரை நம்ம தேடணும், கடவுளை தேடணும். அதுதான் நம்ம கற்றுக்க வேண்டியது. இப்போ ஆதாம் பார்த்தீங்கன்னா வெரி இன்னசென்ட், அவன் எந்த பாவமும் செய்யலைங்க, பாவம் நல்ல மனுஷன்தான். கடவுள் படைச்சதை சொன்னதை கேட்டுட்டு இருந்தார், அதனால் வாழ்ந்தார். கடவுள் சொன்னதை கேட்டுட்டு எந்த ஒரு பாவமும் எதுவுமே தெரியாத சூழ்நிலையில, எதுவுமே புரியாத சூழ்நிலையில இறைவனோடு அவருடைய உறவு ரொம்ப நெருக்கமாக இருந்தது. அன்றாடம் பார்ப்பார், பேசுவார், உரையாடுவார், உறவாடுவார், ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வித் காட், நோ இஷ்யூஸ், எந்த பிரச்சனையும் இல்லை. எப்போ பிரச்சனை வந்ததுன்னா கடவுள் விட்டு கொஞ்சம் வந்துட்டு நம்மளால் என்ன முடியாது, நான் தன்னந்தனியாக என்னால் சாதிக்க முடியும், அவர் சொன்னதை நான் கேட்க மாட்டேன், இதை சாப்பிட்டு பார்ப்போம், நன்மை தீமை என்னன்னு நமக்கு தெரிய போகுது, நல்லது கெட்டது நமக்கு தெரிய போகுது, ஒருவேளை நம்மளும் கடவுள் மாதிரி மாறிடுவோம்னு கடவுள் நம்மளை டம்ப் பண்ணி வச்சுருக்காரோ, கொஞ்சம் அடக்கி வச்சுருக்காரோ அப்படின்னு சந்தேகம் வந்து என்னால் எல்லாம் முடியும், நான் என்னால் முடிஞ்சது சாதிக்க முடியும்னு கொஞ்சம் நினச்சார் பார்த்தீங்களா, அப்போ தான் பிரச்சனையே வந்தது. இப்போ உலகத்தில் அதுதான், கொஞ்சம் நமக்கு வசதி வாய்ப்பு வந்துட்டா, கொஞ்சம் அறிவு வந்துட்டா, கொஞ்சம் பெருமை ஓவராகி போகுது, ஈகோ அப்படியே எட்டி பார்க்குது. அது வரலையும் கடவுளே கடவுளேன்னு சில விஷயங்கள் நல்லபடியாக முடிஞ்சுட்டா இது அவுட் அண்ட் அவுட்டு என்னுடைய திறமைங்க, என்னுடைய திறமை, என் டேலண்ட்டு, இதில் ஒன்றும் கடவுளுடைய ரோல்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடும். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்களே பாருங்கள், டீச்சர்ஸ் எவ்வளோ உயிரை கொடுத்து கஷ்டப்பட்டு பயங்கரமாக கோச்சிங் மேலே கோச்சிங், ரிவிஷன் மேலே ரிவிஷன், எக்ஸ்ட்ரா கிளாஸு, ஸ்பெஷல் கிளாஸு, ஓரல் டெஸ்ட்டு, ரிட்டன் டெஸ்ட்டு, சைக்கிள் டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டு, என்னென்ன டெஸ்ட்டோ வச்சு பயங்கரமாக கூடவே இருந்து இப்போலாம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் வரலையும் கொண்டு ஹாலில் பேனாவை கையில் கொடுக்குற வரலையும் இருக்கிறாங்க டீச்சர்ஸ். நல்ல விஷயங்கள் தான், அருமையாக சொல்லி தருவாங்க முடிஞ்சதுக்கு. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் எடுத்துட்டான்னா அவனுடைய பதில் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, நான் படித்தேன் தான், என்னுடைய உழைப்பு வேறு யாரும் கிடையாது, டீச்சரு இப்போ அதெல்லாம் அப்புறம், என்னுடைய உழைப்பு பாரு, ஒவ்வொரு மார்க்லையும் அப்படியே தெரியும் பாரு, நான் கஷ்டப்பட்டேன், நான் உழைச்சி நான் மார்க் வாங்கினேன். இது ஒரு சாராருடைய பதில் கண்டிப்பாக இருக்கும். இன்னொரு டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் மார்க் கொஞ்சம் கம்மியாக வாங்கிச்சுன்னா அந்த குரூப் என்ன சொல்லு தெரியுமா, டீச்சர் சரியில்லை, ஸ்கூல் சரியில்லை, ஒழுங்காக நடத்தலை, இந்த மாதிரி குறை சொல்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட். இப்போ இங்கே ஆதாமுக்கு என்ன போச்சுன்னா கொஞ்சம் எல்லாத்தையும் பார்த்த உடனே அவருக்கு ஓரளவுக்கு ஒரு மேட்டிமை பண்பு வந்திருக்கலாம், கொஞ்சம் பெருமை வந்திருக்கலாம், கொஞ்சம் ஈகோ எட்டி பார்த்துருக்கலாம். ஏன் நம்ம அவர் கடவுள் அதை சொல்கிறாரு, கடவுள் சொல்கிறத கண்மூடித்தனமாக கேட்டால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம், அதை ஞாபகம் வச்சுக்கணும். நல்லா நம்ம ஜபம் பண்ணும்போது, ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரேயர் பண்ணும்போது நமக்குன்னு உள் மனசில் கடவுள் நிச்சயமாக பேசுவார். அப்போ அவர் தெளிவாக சொல்கிறத கேட்டுடணும், அவர் சொல்கிறத கேட்குற அளவுக்கு இருக்கணும்னா அவர் சொல்கிறத கேட்குற அளவுக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், நம்மளே பேசிட்டு தான் முடியாது. அங்கே இட்ஸ் எ கான்வர்சேஷன் பிட்வீன் யூ அண்ட் காட், நாம் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு வி ஷுட் வெயிட் ஃபார் தி ஆன்சர் ஃப்ரம் த காட். கடவுள் பேசுவாரா நிச்சயமாக நம்ம உள் மனதில் நல்ல வழி காட்டுவார். அவர் சொல்கிறத கண்மூடித்தனமாக நம்மனா பிரச்சனை கிடையாது. அவர் நல்ல விஷயத்த சொல்லுவார், கோவிலேருந்து வெளியே வரோம், ஆலயத்துலேருந்து வெளியே வரோம், வெளியே வந்தோடனே சுற்றி இருக்கவங்க யாராவது இன்னும் ரெண்டு விஷயம் சொல்லும்போது அதை கேட்க ஆரம்பித்தா பிரச்சனை ஆகிடும். கடவுள் சொல்வதை கேட்டால் பிழைத்து கொள்ளலாம். கடவுள் சொன்ன வார்த்தையை ஆதாம் கேட்டு அந்த பழத்தை ஒரே ஒரு சின்ன பிரச்சனை தாங்க, இந்த பழத்தை சாப்பிட்டு தப்பா, அதுதான் வாழ்க்கையில் உலகத்தையே மாற்றி போட்டுருச்சு, வரலாறையே புரட்டி போட்டுருச்சு. சின்ன விஷயம்தான், சின்ன சின்ன விஷயங்களில் தடுமாறுறது தான் வாழ்க்கையை பெரிய தடுமாட்டத்தில் முடிஞ்சு போகுது. ஆனால் இந்த விஷயம் தானே சும்மா தானே இந்த தப்பு பண்ண, அவன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறான், சிறு சிறு விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும் என்ற வாழ்க்கை பாடத்தை நடத்தியவர் தான் ஆதாம். அந்த சின்ன விஷயமா இருக்கட்டும், அது கடவுளை பொறுத்தவரை மிகப்பெரிய விஷயம். கடவுள் சொல்வதை கண்மூடித்தனமாக நம்ப வேண்டும். தன்னால் எல்லாம் முடியும் என்ற நிலைமைக்கு வந்த உடனே கடவுளுக்கும் அவருக்குமான உறவு அருந்து போகுது. சிம்பிளா சொல்லணும்னா திருவிழா கூட்டத்துல குழந்தைங்க அப்பா கையை பிடிச்சிட்டே போகணும், அப்பா கையை பிடிச்சிட்டே போனா பிரச்சனை கிடையாது,
ரொம்ப கூட்டம் அதிகமாயிடுச்சு, நெரிசல் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்பா கையை விட்டுருச்சுன்னா திருவிழா கூட்டத்தில் தொலைந்து போன குழந்தையுடைய நிலைமை எப்படியோ அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையும் மாறிடும். அதனால் ஆதாம் வழியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னென்ன, கடவுள் சொல்வதை கேட்க மறுக்கக்கூடாது, கடவுள் சொல்வதை கண்டிப்பாக கேட்க வேண்டும். மீறினால், கடவுளுக்கும் நமக்குமான உறவை விட்டுவிட்டால் வாழ்க்கை மிகவும் கஷ்டமாக இருக்கும். இல்லைன்னா இவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சிட வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கப்புறம் நெற்றி வேர்வை நிலத்தில் விழ பாடுபட்டு உழைத்து உண்பாயின்னு கடவுள் அதெல்லாம் சொன்னார் இல்லையா, அதே மாதிரி இப்போ மனுஷனுக்கு உழைக்க வேண்டிய கட்டாயமும் இருந்திருக்காதே. அந்த முதல் பாவம் செய்ததும் அவர்தான், இருந்தாலும் அதை மன்னித்து கடவுள் ஏற்றுக்கொண்டார். மீண்டுமாக ஆதாம் நமக்கு நடத்துகிற வாழ்க்கை பாடம், வாழ்வியல் நெறிமுறை, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், எவ்வளவு வசதி வாய்ப்புகள் வந்தாலும், எவ்வளவு அறிவு பெருகினாலும், எவ்வளவு முன்னேற்றம் கண்டாலும், எந்த வெளிப்புற உலக வளர்ச்சியில் நாம் உச்சம் தொட்டாலும், நம்மால் மட்டுமே எல்லாம் முடியும் என்று நினைத்தால் நிச்சயமாக நம்ம போடுவோம். கண்ணதாசனுடைய அருமையான வார்த்தைகளை சொல்லி முடிக்கிறேன். நான் என்று நினைத்தால் இறைவன் தான் என்று காட்டி விடுவான் என்று சொன்னார். ஆதாம் நான் பெரியாள் என்று நினைக்க தொடங்கினான், கடவுள் தான் என்று காட்டிவிட்டார். நல்லதோ கெட்டதோ உள்மனதில் கடவுள் பேசுகின்ற பொழுது அவர் சொல்லுகின்ற விஷயங்களை நாம் செய்யாமல் இருக்க கற்றுக்கொள்வோம். எதை செய்ய வேண்டாம் என்கிற தெளிவை கொடுப்பார். அந்த தெளிவை பெற்றுக்கொண்டு உறுதியான மனப்பான்மையோடு திருவிழா கூட்டத்தில் குழந்தை கைதவறி போகாமல் எப்படி தந்தையை பிடித்து கொண்டு நடந்தால் பத்திரமாக இருக்குமோ, அதே போல வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டத்திலும், ஒவ்வொரு சூழ்நிலையிலும், ஒவ்வொரு சம்பவத்திலும் இறைவனை கைப்பிடித்து கொண்டு இறைவனோடு நடக்க ஆரம்பிப்போம். ஆதாம் செய்த தவற்றை நாம் செய்ய வேண்டாம். சூழ்ச்சிகளாலும் வஞ்சனைகளாலும் ஏமாற வேண்டாம். சிறிய சிறிய விஷயங்களில் கூட ஏமாற்றப்பட்டு விடுவோம். யாராவது ஏமாற்ற தயாராக இருப்பார்கள், அதற்கு இடம் கொடுக்காமல் கடவுளை உறுதியாக பற்றி கொண்டு அவர் கரம் பிடித்து வழிநடந்தால் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆதாம் என்கிற முதல் தந்தை நமக்கு நடத்துகின்ற அற்புதமான பாடம் இது. கற்றுக்கொண்டு வழிநடப்போம். மீண்டும் நேயர்களுக்கு நன்றி சொல்லி மகிழ்கிறேன். அடுத்த வாரம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டியோட மீண்டும் சந்திப்போம். நன்றி.